ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் பாயசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பால் பாயசம் செய்கிறதுக்கு நான் 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இந்த 50 கிராம் ஜவ்வரிசியை நம்ம ஊற வைக்க போகிறோம். எதுக்காக நான் ஊற வைக்கிறேன்னா, இது ஈஸியாக வெந்துடும், அதுவும் இல்லாமல் நமக்கு ஜவ்வரிசி வேகம் எது அடிபிடிக்காது, நம்ம அடிக்கடி கலரி விடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக தான் நான் ஊற வைக்கிறேன். இது குறைஞ்சது 10-15 நிமிஷம் ஊறட்டும். அது நல்லா ஊறிட்டதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நான் 2-3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகமேதே நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ஜவ்வரிசியும் அந்த தண்ணியோடவே சேர்த்துட்டு அதில் ஊற்றிப்போம். இப்போ எல்லா ஜவ்வரிசியும் அதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இது கூடவே நம்ம வாசனைக்காக நான் இதில் ஏலக்காய் தட்டி சேர்க்க போகிறேன். ஏலக்காய் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து பாயாசத்துக்கு நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம பவுடராக நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருதெல்லாம் சேர்க்க வேண்டாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்த்தோம்னா பாயசத்தோட வாசனை இன்னும் நல்லா அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சு நல்லா ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும். ஆல்ரெடி 50% வந்து ஊறுனதுலேயே வெந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஒரு 50% வேகணும். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பேன் வச்சுப்போம். இந்த பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வந்து முந்திரி திராட்சையை வறக்க போகிறோம். அதுக்காக நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் கூட குறைய கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 10-15 காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வந்து சவந்து வரணும், தீயை விடக்கூடாது. லைட்டாக வந்து நமக்கு காஞ்ச திராட்சை கொஞ்சம் பபுள் மாதிரி உப்பி வரணும், அந்த அளவுக்கு செவந்தா போதும். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறினா போதும். இப்போ நல்லா உப்பி வருது பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் நம்ம மாற்றிப்போம். இப்போ நான் பவுலில் மாற்றிட்டேன். இப்போ அதே பேனில் கொஞ்சம் நெய் இருக்குல்ல, அந்த பேன்லேயே 100 கிராம் சேமியா எடுத்துக்கலாம். 50 கிராம் ஜவ்வரிசிக்கு 100 கிராம் சேமியா கரெக்டான விதமாக இருக்கும். இதை நான் போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலர்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக வந்து சூடானால் போதும். ஏற்கனவே வரத்த சேமியா தான் இது, ரோஸ்டட் சேமியா தான். அதனால நான் வந்து லைட்டாக 1 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ஜவ்வரிசி வந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வந்து வெந்துடுச்சு. பேக் மேலேயே பார்த்தீங்கன்னா நல்லா முட்டு முட்டையாக தெரிது பாருங்கள் ஜவ்வரிசி. இப்போ இந்த டைமில் நம்ம சேமியாவை சேர்த்துப்போம், வறுத்து வச்சதையும். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து மெயினாக நம்ம நல்லா கலர் விட்டுனே இருக்கணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. இல்லைன்னா வந்து சேமியா டக்குன்னு வந்து அடியில் நின்றுடுச்சுன்னா அடி பிடிக்கும். அதுக்காக நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வெந்து வரணும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சேமியா நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பால் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். 200 ml பாலை திக்காகவே காய்ச்சி வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றாமல். அந்த பாலை அதில் சேர்த்துக்கலாம். பால் வந்து எப்போவுமே நம்ம காய்ச்சி வந்து அதில் சேர்த்துப்போம். அப்போ தான் வந்து பால் தெரியாது. இல்லைன்னா நம்ம பச்சை பால் ஊற்றுறோன்னா ஒரு சில சமயம் பால் வந்து உடனே திரிஞ்சிடும், அப்புறம் பாயாசம் நல்லா இருக்காது. இப்போ நான் பாலை காய்ச்சிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம கரண்டியை அடியில் விட்டு நல்லா கலரி விடுவோம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆனோடனே நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இதில் 50 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன் இனிப்புக்கு ஏற்ற அளவு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்குங்க. இது ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் அதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் 1 நிமிஷம் அளவு கலந்து விட்டால் போதும். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நீங்களும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த பால் பாயசம் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.